பிக் பாஸ் சீசன் ஒன்ல இருந்து சீசன் ஃபைவ் வரைக்கும் தமிழ்ல சக்சஸ்ஃபுல்லா நடத்தியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஷோ நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில வந்துட்டு நம்ம பிக் பாஸ் குரூவுக்கு நம்ம பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த நேரத்துல. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே பிக் பாஸ் பத்தினா ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம போடுவோம், அதாவது வின்னர் யார் ஆவாங்க, ரன்னர் யார் ஆவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல்ல ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பிக் பாஸ் சீசன் ஃபைவ் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ்ல நம்மள பல பேருக்கு பிடிச்ச ஒரு ஷோ அப்படின்னா பிக் பாஸ் த்ரீ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல தான் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அண்ட் பிக் பாஸை உட்காந்து பார்க்க வச்ச ஷோவும் அதுதான். இந்த சீசனோட ப்ரெடிக்ஷன் அண்ட் பிக் பாஸ் சீசன் ஃபோர்னுடைய ப்ரெடிக்ஷனும் நாம நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. ஸோ இப்படியே வளவலன்னு பேசாமல் இந்த சீசன் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவ்யா, சின்ன பொண்ணு, அபிஷேக், ஸ்ருதி இவங்கெல்லாம் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸில் மேல் கண்டஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா நிருப், சிபி, இமான், அனாச்சி, ராஜு இவங்களெல்லாம் சொல்லலாம். இதில் நிருப் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்ல ஆரவ் எப்படி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் இப்போ பார்க்கப்படுறாரு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் அபிஷேக்கும் பிரியங்காவும் இவரை கார்னர் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும் இப்போ அவர் வந்து இண்டிபெண்டாக நிறைய டிசிஷன் எடுக்கிறாரு, நிறைய இடத்துல பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. அடுத்ததாக எல்லா சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா சேரன், கஞ்சா, கருப்பு, வையாபுரி இந்த மாதிரி அப்பா கேரக்டரில் வந்துட்டு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு எப்படியும் ஷோ வின் பண்ண மாட்டாங்க, பட் கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இமான் அண்ணாச்சி இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அவரோட கேம் பிளே வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ராஜுபாய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீம்லையுமே அவர் சேராமல் தனக்கு என்ன தோணுதோ கேம் எப்படி விளாடணுமோ அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக விளையாடிக்கிட்டு இருக்காரு, கேமை புரிஞ்சு அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இவரும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதே மாதிரி கேர்ள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாவனி, அக்ஷரா, பிரியங்கா, இசை இவங்க நாலு பேரும் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பிரியங்கா வந்து அவங்க விஜய் டிவி செல்லப்பிள்ளை, அதனால் கண்டிப்பாக அவங்களை கடைசி வரைக்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்ஷரா பார்த்தீங்கன்னா ரித்விகா மாதிரி ஒரு சைலண்டான கேம் பிளே விளாடுறாங்க, எங்கே பேசணுமோ அங்கே பேசி கேமை எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக விளாடணுமோ அப்படி அவங்க விளையாடிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாவனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்களில் கன்னிங்காக அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுறாங்க. அண்ட் இசைவாணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லேயே த எங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இவங்களும் வந்து கேம் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுறாங்க. ஸோ இப்படியே நம்ம வளவலன்னு பேசாமல் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ ரன்னர் அப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு பாய்க்கு அதிகமாகவே இருக்குது. அண்ட் வின்னர் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இசைவாணிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னங்கிறது சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸ் அண்ட் சினிமா பத்தின அப்டேட்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைட்ஸ் ஆன், இட்ஸ் ஆல் அபௌட் சினிமா. லைட்ஸ் ஆன், இட்ஸ் ஆல் அபௌட் சினிமா. சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைட்ஸ் ஆன பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.